ஏய் ரோஜா தேஜா கிட்டி நீங்க எதுக்கு நைட்ல தூங்காம இப்படி ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கீங்க சொல்லு பூஜா சொல்லு எது கூட்டிட்டு வந்திருக்க இவங்களே அம்மா அம்மா எங்களுக்கு குட்டி பாப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சா அதான் நாங்க வந்திருக்கோம் அத்தம்மா சாரி மாம் அம்மா நீ எனக்கும் குட்டி பாப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சா அதான் கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன இது இவ்வளவு நேரம் ஆச்சு டாக்டர் யாரும் வந்து எதுவும் சொல்லலையே இந்த நேரத்துல வந்து சொல்வாங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும் ஆமா செல்வம் நீங்க பயப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும் அடே குழந்தை சத்தம் கேக்குதே குழந்தை பிறந்துடுச்சா எப்ப பவித்ர குழந்தை பிறந்துடுச்சு பவித்ராக்கு ஒரு அழகான பையன் பாப்பா பிறந்திருக்கான் ரொம்பவே அழகா இருக்கான் தெரியுமா டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அதுக்கப்புறமா நீங்க போய் பாருங்க சரியாக்கா ஆ சரிங்க சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க எப்படியே குட்டி பாப்பா பிறந்துடுச்சு ஜாலி ஜாலி ஆமா ஆமா குட்டி பாப்பா பிறந்துடுச்சு ஜாலி வாங்க போய் இப்பவே பார்க்கலாம் வாங்க வாங்க பவித்ரா உங்க குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதி தரேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரியா மந்த்லி மந்த்லி செக்அப்புக்கு வாங்க டாக்டர் டாக்டர் என்னாச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்ல நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு இப்போ நீங்க உள்ள போய் பார்க்கலாம் சரியா ஆ சரிங்க டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இருங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் பாவா வந்துட்டே வந்துட்டேன் பவித்ரா அத்தை அடே குட்டி பாப்பா பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கல்ல எவ்வளவு சூப்பரா இருக்கா ஏ ரோஜா தேஜா கிட்டி நீங்க எதுக்கு நைட்ல வந்திருக்கீங்க ஏய் குட்டி பாப்பா பிறந்துருச்சே பவித்ரா பாக்கிறதுக்கு அப்படியே உன்ன மாதிரியே இருக்கடி முட்டு முட்டு கண்ணோட எவ்வளவு அழகா இருக்கா சூப்பரா இருக்கடி உன் குழந்தை ஏய் இப்ப நான் என்ன பண்ண நீ இதுக்கு அழுவுற அழுவாத ஏய் குட்டி பாப்பா வாங்க அத்தை கிட்ட வாங்க பாக்க எவ்வளவு அழகா இருக்கல்ல முதல்ல வீட்டுக்கு போன உடனே திருஷ்டி சுத்தி போடணும் குட்டி பாப்பா அழுவாதீங்க அழுவாதீங்க அத்தை உன வெளியவா கூட்டிட்டு போறேன் சரியா எவ்வளவு அழகா இருக்கான் பவித்ரா அப்படியே உரிச்சு வச்சிட்டு இருக்கான் பாருங்களா அப்படியே பவித்ரா கண்ண மாதிரியே இருக்கு ஆமாங்கா அழுவாதே அழுவாதே அழுவாதுங்கப்பா ஏ பவித்ரா குழந்தை எப்படி அழுதுட்டே இருக்கு பாருங்களேன் அழுகூடாது இப்ப நான் என்ன பண்ண இப்படி நீ கத்திட்டே இருக்க நான் உடனே அழுவாக சரி ஊடு பவித்ரா குழந்தைங்க ஆசையா கேக்குறாங்க சரி இந்தாங்க ஒழுங்கா புடிச்சுக்கோங்க சரியா கையில நல்லா ரெண்டு கையில சேர்த்து பிடிக்கணும் சரியா பாப்பாவ ஏ பாத்தீங்களா பாப்பா எவ்வளவு அழகா இருக்கல்ல அப்படி பாக்கிறதுக்கு என்ன மாதிரியே இருக்கா ஆமா கீர்த்தி சரியா சொன்ன உன்ன மாதிரியே இருக்கல்ல அப்படியே பவித்ரா அர்த்த மாதிரியே உன்னே அப்படியே உரிச்சு வச்சிட்டு இருக்கா உன் கண்ணு மாதிரியே இருக்குல்ல பாக்கிறதுக்கு ஏ சூப்பரா இருக்கு பாப்பா பவித்ரா இந்தா உன் குழந்தைய நீயே வச்சுக்கோ உன் கையில இருந்தானாவது அழுவாம இருக்கலான்னு பாக்கலாம் ஏ பாருங்களேன் பவித்ரா கிட்ட போன உடனே அழுவாம இருக்கான் எப்பவே ரொம்ப வாழ பண்றான் இன்னும் பெருசானா என்னதான் பண்ணுவானா தெரியல ஏ டாக்டர் வராங்க பவித்ராக்கு எதுவும் இல்ல இன்னைக்கே கூட நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் சரியா நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி தரேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏ மறந்துட்டீங்களா நாளைக்கு கீர்த்திக்கு பர்த்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஏ கீர்த்தி ஏ ஆமாப்பா ஏ நாளைக்கு உனக்கு பர்த்டே ஆமா பாப்பா பிறந்ததுல எனக்கு அதுவே மறந்துருச்சுன்னா பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்க போகுதுல்ல அம்மா எனக்கு புது டிரெஸ் புது சாக்லேட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இன்வைட் பண்ணுவேன் சூப்பரா இருக்க போகுது நாளைக்கு எனக்கு இதெல்லாமே வேணுமா வாங்கி தாங்கம்மா ப்ளீஸ் மா சரி ரோஜா தேஜா கிட்டி உங்க மூணு பேருக்கு தேவையானது எல்லாமே நம்ம நாளைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிடலாம் ஐ ஜாலி அப்பனா கீர்த்தியோட பர்த்டே ரொம்ப சூப்பரா கிராண்டா நடக்க போகுதுன்னு சொல்லுங்க ஆமா ஆமா